அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம், நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எக் சாண்ட்விச். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னால கீழ இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா, என்னோட அப்டேட்ஸை நீங்க ரெகுலரா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ அதனால பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 மல்டிகிரெயின் பிரெட்டு, 1 எக்கு, 1 பீஸ் ஆஃப் சீஸு, 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சட்னி, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. நான் மல்டிகிரெயின் பிரெட் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஒயிட் பிரெட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேக வச்சுருந்த எக்கை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது க்ரீன் சட்னியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாங்க ரெண்டு பிரெட்லேயும். ஸோ இந்த க்ரீன் சட்னியோட ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கி வைக்கலாங்க ரெண்டு சைடு இருக்க பிரெட்டுக்கும். அடுத்தது நம்ம ஸ்பைஸ் லெவலை கொஞ்சம் தூக்கி கொடுக்கலாங்கிறதுக்காக நான் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணுறேன். க்ரீன் சட்னிலையும் உங்களுக்கு காரம் புளிப்பு உப்பு எல்லாமே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அடுத்தது இந்த ரெண்டு எக்குக்கும் நடுவில் நான் வந்து சீஸ் வைக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லாவே மெல்ட் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக. ஸோ இப்போ நம்ம க்ரில் பண்ணலாங்க. க்ரில் ஆயிடுச்சுங்க, ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம அருமையான எக் சாண்ட்விச் ரெடிங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்பர் 1, இட்ஸ் அழகான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட. இது ஹை ப்ரோட்டீன் இருக்குது, ஸோ குழந்தைகளும் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.